அனைவருக்கும் வணக்கம். பசுமாட்டோட உடம்புல அஷ்ட லட்சுமிகளும் அஷ்ட வசுக்களும் வாழ்றதா புராணங்கள் சொல்லுதுங்க. பசுமாட்டு பாலை சின்ன பிள்ளைகளும் வயசான பெரியவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு சரிவிகித உணவுங்க. பசுமாட்டு கோமியமும் சாணமும் பூஜை பொருளாகவும் இயற்கை விவசாயத்துக்கு நல்ல உரமாகவும் பயன்படுதுங்க. பால்மாடு வளர்ப்பு கௌரவமான ஒரு சுயத்தொழிலுங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க பால் மாடுகளை நம்ம வாங்குறப்ப ரொம்பவும் கவனமாக பார்த்து வாங்கணும். சரிங்க, இப்போ நல்ல பசுமாட்டை தேர்வு செய்யும் வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நாட்டு இன பசுக்களின் சிறப்பு. பசுமாடுகளில் வெளிநாட்டு இனம் நம் நாட்டு இனம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குங்க. இதில் நம் நாட்டு இன பசுமாடு நம்ம நாட்டோட சீதோஷண நிலைகளில் வளர்ந்து நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதுங்க. இதுக அளவான தீவனத்தை தின்னு பால் கொடுக்கும். ஆனால் வெளிநாட்டு இன பசுக்கள் நம் சீதோஷண நிலைக்கு சற்று அந்நியமாக இருக்கும். நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்குங்க. கூடுதல் தீவன செலவுகள் ஆகும். நாட்டு இன பசுக்கள் பாலில் A2 புரதச்சத்து அதிகமாக இருக்கு. இதை சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். மாடுகளை வாங்கும்போது நாம் கவனிக்க வேண்டியவை உடல் அமைப்பு. மாட்டோட பக்கவாட்டில் முன்பகுதி, பின்பகுதி, அடுத்து மேல்புறம், உச்சி எல்லாம் முக்கோண வடிவத்தில் இருக்கணுங்க. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது மாட்டோட மடி. இது சம கூறுகளாக பிரிக்காமல் இலகுவாக உடம்போட உடம்பு ஒட்டியும் பால் தரை பருத்தும் இருக்கணும். 4 காம்பும் சம அளவில் இருக்கணுங்க. நெத்தி மூக்கு துவாரங்கள் பெருசாக இருக்கணும். முகம் தாய்மை குணம் கொண்டதாகவும் கண்கள் நல்ல ஒளியுடனும் இருக்கணும். நல்ல விரிந்த மார்பும் முன்னங்கால்களுக்கு இடையே உள்ள இடைவெளி விரிந்தும் வளைந்த விலா எலும்புகள் கொண்டதாக இருக்கணும். பால் அளவை கணக்கிடும் முறை. பசுமாடு வாங்குறப்ப கவனிக்க வேண்டியது மடியோட அமைப்பும் பால் அளவும் தாங்க. குறைஞ்சது காலை, அன்னைக்கு சாயங்காலம், மறுநாள் காலை அப்படின்னு தொடர்ந்து ஒரு 3 வேளை பால் எடுத்து பார்த்த பிறகுதான் ஒரு மாடு கொடுக்கும் பாலோட அளவை நிர்ணயம் செய்ய முடியும். கண்ணுக்குட்டி போட்ட 10 அல்லது 20 நாளைக்குள்ள ஆன பசுக்களை பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. இனப்பெருக்க திறன். கிடேரி கண்டுகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து வளர்த்தோம்னா 18 வயசில் சினை பருவ அறிகுறி தென்படும். நம்ம கால்நடை மருத்துவரை கலந்து ஆலோசித்து கருப்பையுடைய வளர்ச்சியை பார்த்து சினைப்படுத்தி வளர்த்தால் அது 30 வயசுக்கு முன்னாடியவும் மொத கன்றை ஈனும். இந்த மாதிரியான மாடுகள் நல்ல இனப்பெருக்கத்திறன் கொண்டதாக இருக்குங்க. பால் மாடு வாங்குறப்ப இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அம்சங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மாடுகளை வாங்கி வளர்த்து பராமரித்தோம்னா வளர்க்குறவங்களுக்கு நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்குங்க. பால் மாடு வளர்ப்போம், பணம் சம்பாதிப்போம். நன்றி, வணக்கம்.